நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தினசக்தி தொலைக்காட்சி. சேலத்தில் இன்று மாலை 6 மணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாது அணையை கர்நாடக அரசால் கட்ட முடியாது என ஓ பன்னீர்செல்வம் பேட்டியளித்துள்ளார். தமிழகத்திற்கு 2 நாள் பயணமாக இன்று இரவு சென்னை வரும் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோயில் அறங்காவலர் குழுவில் தாழ்த்தப்பட்ட ஒருவரை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என திருமாவளவன் பேட்டியளித்துள்ளார். கனமழையால் பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகளுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். பிரதமர் மோடியை ஒருவருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமலும் போகலாம், ஆனால் அவதூறாக பேசக்கூடாது என குஜராத் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எனது பேராசிரியராக இருந்த ஆ சுப்பையா அவர்களின் சகோதரரும் கழக ஆர்வலருமான சித்திரசுந்தரம் அவர்களின் அண்ணனுமாகிய ஆ காந்திமதிநாதன் அவர்கள் வயது மூப்பின் காரணமாக மறைவுற்றார் என்பதை அறிவிக்க வருந்துகிறோம் என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அறிக்கை விடுத்துள்ளார். பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பான புகாரில் உரிய நடவடிக்கை எடுத்தால்தான் ஆசிய போட்டியில் பங்கேற்போம் என சாக்சி மாலிக் பேட்டியளித்துள்ளார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவர்களாக சுப்ரியா சுலே, பிரபுல் பட்டேல் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மாவட்ட செய்திகள். புதுக்கோட்டையில் தமிழ்நாடு முதல்வர் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு அரசு மிக பிற்படுத்தப்பட்ட நலத்துறை சார்பில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருஷ்டி சுய உதவி குழுவின் ஆயத்த ஆடை அழகு நிலைய திட்டத்தை சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜா, மாவட்ட ஆட்சித்தலைவர் மெர்சி ரம்யா மற்றும் இந்நிகழ்வில் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள், மகளிர் சுய உதவி குழுவினர் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலாத்தல மேம்பாட்டு திட்டப்பணிகள் குறித்து பழைய குற்றால மீன் அருவி, புது அருவி, 5 அருவி உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது சுற்றுலாத்துறை இயக்குநர் சந்தீப் நந்தூரி, மாவட்ட ஆட்சியர் துரை ரவிச்சந்திரன், தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி, வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார் மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். நெடுஞ்சாலைத்துறை சார்பில் இன்று விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக 25,000 மரக்கன்றுகளை நடும் பணியை அமைச்சர் பொன்முடி துவக்கி வைத்தார். நெல்லை மாவட்டத்தில் மக்கள் நீதிமன்றம் மூலமாக சமரச தீர்வுக்காக 315 வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் விபத்து வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு மொத்தம் 45,90,000 ரூபாய் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி சேஷசாய் வழங்கினார். மதுரை மாநகராட்சி மண்டலம் 2 ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் உலக சாதனை முயற்சியாக மாநகராட்சி தூய்மை பணியாளர்களை ஈடுபடுத்தி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் உருவமாக்கும் நிகழ்விற்காக ட்ரையம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் உலக சாதனைக்கான விருதினை தகவல் தொழில்நுட்பவியல் டிஜிட்டல் மற்றும் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனிடம் இன்று வழங்கினார்கள். மேயர் இந்திராணி பொன் வசந்த், மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா, மாநகராட்சி ஆணையாளர் பிரவீன்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள பூமாலை வணிக வளாகம் மற்றும் ராஜாஜி மார்க்கெட் உள்ளிட்ட இடங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி போகன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். உலக செய்திகள். பெலாரஸ் நாட்டிற்கு ஜூலை மாதத்திற்குள் அணு ஆயுதங்கள் வழங்கப்படும் என ரஷ்ய அதிபர் புதின் அறிவித்துள்ளார். இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அரசின் ரகசிய ஆவணங்களை பதுக்கியதாக அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது கிரிமினல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெற்றுள்ளது. டெஸ்ட் போட்டியில்தான் ஒரு வீரர் தனது முழு திறமையை நிரூபிக்க முடியும் என இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் தெரிவித்துள்ளார்.